வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 கவுன்சிலிங் சீக்கிரமாக இப்போ தான் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இப்போ தான் முடிஞ்சிச்சு, அதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் தெரியல. ஸோ அது தெரிய விரும்புகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் யார் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர் போடுங்க, என்னைக்கு கவுன்சிலிங் போட்டிங்க, நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்குள்ளேயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி கீழே லிங்க் கொடுங்க, நான் பின் பண்ணி விடுறேன். அந்த லிங்க் நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அதில் வந்து ஒன்லி குரூப் 4 2019 செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஐ மீன் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் சீட் எடுத்தவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். யாருக்காச்சும் வந்துச்சா வரல அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள், நான் இந்த டேட்லேருந்து எடுத்தேன் இன்னும் எனக்கு வரல, இல்லை எனக்கு வந்துடுச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து ஒரு பதிவை போடுங்க. ஏன் அப்படி நான் கேட்குறேன்னா, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரொம்ப உதவிகரமாக பண்ணிகிட்டே வரோம். ஸோ அந்த சேவ் பாரதியில் அதுக்கான கூட வீடியோலாம் போட்டிருக்கோம், உங்களால் முடிஞ்சால் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 37 லட்ச ரூபா வேணுன்ற மாதிரி நான் பார்த்தேன், ஆகாஷ் சாரோட அவங்களுடைய சேனலை நான் பார்த்துருக்கேன். முடிஞ்சால் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முற்றிலும் எதுக்கு அப்படின்னா, குரூப் 4 செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் யாரெல்லாம் சீட் எடுத்தீங்களோ அவங்க வந்து கவுன்சிலிங் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதேமாதிரி வந்து அடுத்த குரூப் 4 நிச்சயமாக எனக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க, வேலை நான் வாங்கி போகிறேன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி. அன் அகாடமி இந்தியாவின் நம்பர் ஒன் அகாடமி, எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் 10% டிஸ்கவுண்ட் வேணும் இருக்கேன், மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பார்ட் டைமாக டிஎன்பிசி படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த பேஜஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. அன் அகாடமியில் திறவுகோல்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 4 VAO. ஸோ ரொம்ப நாளாக அரசு வேலை வாங்க கனவு இருக்கும், ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 6 மாதம் பேஜு, 1ஆம் தேதி நவம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் ஆன் குரூப் 1 ப்ளூம்னரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 12 மாதம் பேஜ் இது சரிங்களா. மறக்காமல் கீழே ரெஃபரல் கோடு இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் குரூப் 2 ப்ளூம்னரி 8 மாதம் பேஜ் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கோங்க, ரெஃபரல் கோடு காமராஜன் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. மகுடம் சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப முக்கியமான பேஜ், 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2 மாதம் தான். எல்லாருமே குரூப் 2 ப்ளூம்னரி படிக்கிற கேப்பில் நீங்கள் மெயின்ஸ் இப்போவே படித்து ரெடியாக இருங்க சரிங்களா. அடுத்து நவம்பர் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 6+1 நீங்கள் வந்து 6 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 மந்த் வந்து ஃப்ரீ. ஸோ மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் 8 மணி கொடுக்குறாங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சிவிக்ஸ் மேக்ஸ் சயின்ஸ் செம்மொழி தேர்வு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க்கு கிட்ட இருக்குது. லாங்குவேஜ் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, இதுவுமே ஃப்ரீ தான். குறிக்கோன்னு சொல்லிட்டு குரூப் 4 VAO டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, 3 hours டெஸ்ட்டு 200 questions ஃப்ரீ டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா.